இது ரொம்ப தமிழகி சேனல் இந்த வீடியோவில் நாம ஜேன்மந்தோட புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ் எப்படி ட்ரிக்ஸ் வச்சு ஈஸியாக படிக்கிறதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோன்னா குக்கு நெஸ்ட்டு ஓகேவா குக்கு நெஸ்ட்னா என்ன சொல்கிறதுனா குக்கு குக்குனா பறவை அந்த மாதிரி வச்சுக்கோங்க சரியா குக்குனா பறவை தானே ஸோ நெஸ்ட்டுனா அந்த நெட்டு கட்டுறதுன்னு வச்சுக்கோங்க நம்ம கூடு கட்டுறது அந்த மாதிரி சரியா ஸோ அது வந்து ஒவ்வொரு நாளும் நெட்டு கட்டுறதுக்காக நெஸ்ட்டு கட்டுறதுக்காக செத்து செத்து வாழுது சரியா செத்து செத்து வாழுது ஸோ சேது மாதவன் ஓகேவா மலையாளி இவர் ஸோ மலையில் வச்சு நெஸ்ட்டு கட்டுறதுன்னு வச்சுக்கோங்க ஸோ மலையாளி சரியா ஸோ இங்கிலீஷ் நாவல் சரியா அவரோட ஃபஸ்ட் இது அப்புறம் கர்மயோத்தியா கிரந்த் ஓகேவா ஸோ மோடி சரியா புக்கு வந்து மோடியை பற்றின லைஃப் ஓகேவா ஸோ ரிலீஸ் பண்ணது வந்து அமித்ஷா சரியா ஸோ கர்மம் சரியா ஸோ கர்மமாக எழுதியிருக்காங்கன்னு யாச்சுக்கோங்க மோடியை பற்றி தப்பு தப்பாக கர்மமாக எழுதியிருக்காங்க அப்படின்னு யா ஸோ கர்மயோத்தியா மோடி சரியா ஸோ யார் இதை வந்து இந்த மாதிரி எழுதிட்டு அமைதியாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க சரியா அமித்ஷா ஓகேவா அடுத்து வந்து நியூ இந்தியா செலக்டட் ரைட்டிங்ஸ் இது வந்து எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான் அருண்ஜேட்லியோட ஸ்பீ ரைட்டிங்ஸ் ஓகேவா ரெண்டாயிரத்தி பதினாலருந்து பத்தொம்பது அருண்ஜேட்லி தான் ஆத்தர் பண்ணியிருக்காரு ஸோ அடுத்து ஃபேக்ஸ் சினிகா சரியா ஃபேக்ஸ் சினிகா இம்ப்ளிகேஷன்ஸ் ஃபார் த இந்தியா ட்ரான் சரியா ஸோ இது எப்படின்னா சமீர் சரண் அண்ட் அகில் தியோ சரியா அகில் தியோ ஸோ வந்து இதை எப்படி ஞாபகத்துக்கலாம் பார்த்தோன்னா ஃபேக்ஸு ஃபேக்ஸ் அனுப்புகிறாங்க சமீபத்தில் சமீர் சரியா சமீபத்தில் ஃபேக்ஸ் அனுப்புன ரிப்போர்ட்ஸ்லாம் எடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க சரியா சமீபத்தில் ஹில்ஸுக்கு அனுப்புன ஹில்ஸுக்கு ஃபேக்ஸ் அனுப்புன ரிப்போர்ட்லாம் எடுங்க ஸோ சமீப சமீபங்கிறது சமீர் கான் ஃபேக்ஸு ஹில்ங்கிறது அக்கில் சரியா அக்கில் வச்சுக்கோங்க ஸோ லான்ச் பண்ணது எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் வந்து லான்ச் பண்ணியிருக்காரு ஸோ எங்கே வச்சு லான்ச் பண்ணியிருக்காருனா சைனாவில் ஓகேவா அப்புறம் வந்து இந்தியன் எம்பசி வந்து நேபாளில் வந்து விஸ்வ ஹிந்தி திவாஸ் வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க ஸோ அங்கே வச்சு நாலு புக்ஸும் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க ஸோ அதில் தர்ம யோக்யா வந்து சுவாமி விவேகானந்தாவோட புக்கை வந்து நேபாளி ட்ரான்ஸ்லேஷன் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த டேவை இனாக்ரேட் பண்ணது யாருன்னா டெப்டி செஃப் ஆஃப் மிஷன் சரியா யார்னா நேபாளுக்குரியது இந்தியன் எம்பசியில் நேபாளுக்கு டெப்டி செஃப் ஆஃப் மிஷன் யாருனா அஜய்குமார் சரியா ஸோ இது போக மூணு புக்கு வேறு என்னென்ன புக்குனால் நேபாளி டிரான்ஸ்லேட்டர் புக்கு மொத்தம் அஞ்சு பாப்புலர் ஸ்டோரிஸ் வந்து யார் பண்ணால் பிரேம் சந்து சரியா பிரேம் சந்து சரியா ஸோ பாப்புலரானது இந்தியாவிலே பாப்புலரான அஞ்சு சந்தை பற்றி இருக்காங்கன்னு யா வச்சுக்கோங்க பிரேம் சந்து ஓகே ஃபைவ் பாப்புலர் ஸ்டோரிஸ் அந்த அஞ்சு சந்தை பற்றினா முக்கியமான சந்துகள் ஸோ பிரேம் சந்து ஸோ அடுத்து ஹிந்தி ட்ரான்ஸ்லேஷன்ஸ் வந்து அஸ்வத்தமா சரியா அஸ்வத்தமா ஸோ மாதவ் பிரசாத் கிமிரி சரியா ஸோ மாதவ் பிரசாத் கிமிரி சரியா ஸோ மா அஸ்வதம் அஸ்வதம் லவங்கம் இந்த மாதிரி எல்லாத்தையும் பற்றியும் வந்து எல்லாருக்குமே வந்து எல்லா மதங்களுக்கும் வந்து சேமான ஒன்று அப்படின்னு வச்சுக்கோங்க சரியா அஸ்வதங்கள் அப்புறம் வந்து லவங்கம் இதெல்லாம் சேர்ந்து தான் அந்த டீ விளம்பரத்துக்கு வரும் சரியா ஒரு காஃபியோ டீ விளம்பரத்துக்கு வரும் ஸோ அந்த டீ வந்து எல்லாருமே யார் குடிக்கிறா எல்லா மதங்களுக்கும் குடிக்கிறாங்க ஸோ மாதவ் பிரசாத் கிமிரி சரியா அடுத்து வந்து உத்கிருஷ்ட கண்ண சரியா உத்கிருஷ்ட கண்ணைன்னு வந்து இது வந்து நேபாளோட எங்கு ஸ்டோரி ரைட்ஸ் ரைட்டர்ஸை வச்சு இதை வந்து ரெடி பண்ணியிருக்காங்க அடுத்து சரியா எஸ் ஏஸ் அண்ட் ரெமினி சென்சஸ் ஏ பெட் இன் ஹானர் ஆஃப் நானி ஏ பக்காலா சரியா ஸோ பல்கிவாலான்னு யா வச்சுக்கோங்க சரியா பல்கிவாலா சரியா ஸோ இது பேர்லேயே அவர் என்ன பேர் இருக்கு நானி என் நானி ஏ ஏ பல்கிவவாலா ஸோ அவரோட புக்கு தான் அது சரியா ஸோ அவரை பற்றின புக்கு ஸோ அவரே இது பண்ணியிருப்பார் ஆனால் வந்து இது யார் எடிட் பண்ணியிருக்கா அப்படின்னு பார்த்தோன்னா சீனியர் அட்வொகேட் அரவிந்த் டாட்டா சரியா ஸோ ஒரு எஸ்ஏ எழுதுனதை வந்து எடிட் பண்ணி டாட்டா போட்டு போயிட்டாருன்னு வச்சுக்கோங்க ஓகேவா எஸ்ஏ எழுதுனதை வச்சு எல்லாரும் எழுதுனதை டாட்டா போட்டு போயிட்டாங்க சரியா அடுத்த கேட்வே இதை சோசியல் கமெண்ட்ரி ஆன் சேஃப்டி டு சேஃப்டி ஆஃப் சீனியர் சிட்டிசன்ஸ் சரியா ஹரிகரன் பாலகோபால் சரியா ஸோ சீனியர் சிட்டிசன் சேஃப் சேஃபாக இல்லைன்னா பால் ஊற்றி அனுப்பிடுவாங்க பாலகோபால் சரியா பால் ஸோ ஸ்டார்டிங் பாலகோபாலில் பாலுங்கிறதும் பால் அந்த மாதிரி தான் வருது ஸோ முடிகிறதும் பால் தான் சரியா ஸோ சீனியர் சிட்டிசன் வந்து சேஃபாக இல்லைனா பால் பாலை ஊற்றி அனுப்பி பால் ஊற்றி அனுப்பிடுவாங்க ஸோ பாலகோபால் சரியா அப்புறம் வந்து ஹிய ஹியூமன் டிக்னிட்டி பர்பஸ் இன் பெர்பெக்டிவிட்டி சரியா அஸ்வனி குமார் சரியா ஹியூமன்ஸ் எல்லாருமே வந்து ஹியூமனிட்டி தானே ஸோ ஹியூமன்ஸ் எல்லாருமே வந்து அஸ்வினி ஹேர் ஆயில் யூஸ் பண்ணுறாங்கன்னு ஞாப்சிச்சுக்கோங்க சரியா ஸோ லான்ச் பண்ணது அதுவும் மேன் சரியா ஹியூமேன் மேன் லான்ச் பண்ணது மேன் மன்மோகன் சிங் சரியா அதில் மேனு வருதில்ல ஸோ மன்மோகன் சிங் சரியா ஸோ ஹியூமன் டிக்னிட்டி எல்லாருமே வந்து அஸ்வினி ஹேர் ஆயில் யூஸ் பண்ணுறாங்க ஸோ அஸ்வனி குமார் சரியா ஸோ அடுத்த புக்காக என்னன்னு பார்த்தோன்னா வின்னிங் சிக்ஸர் சரியா வின்னிங் சிக்ஸர் சரியா ஸோ லாஸ்ட் பாலில் சிக்ஸ் அடித்து இப்போ எடுத்த டீமுக்கு வந்து நாமம் போட்டு போயிடுவாங்க நாமம் ராமம் போட்டுருவாங்கன்னு சொல்லுவாங்கள்ல ஸோ ராமன் சரியா லாஸ்ட் பாலில் வின்னிங் சிக்ஸ் அடித்து எதர் டீம் ஆப்போனண்ட் டீமுக்கு நாம ராமம் போட்டுருவாங்க ஸோ ராமன் சரியா டப்ளியூவி ராமனோட புக்கு லீஸ் பண்ணது வந்து அனில் கும்ப்ளே சரியா அனில் கும்ளே தெரியும்ல இந்தியன் கிரிக்கெட்டார் தான் அப்புறம் நோவல் பல்வா சரியா நோவல் வந்து பல்வா யாரோட இது பார்த்தோன்னா மைனாரிட்டியா ஃபேஸோடது சரியா நக்வி சரியா முக்தார் அப்பாஸ் நக்வி ஸோ அல் பல்வாவை வந்து பிஏ வந்துட்டு கேன்சல் பண்ணிட்டோம்னா சைலண்ட்டாக வச்சு மிச்சத்தை படித்தோன்னா அல்வான்னு வரும்ல ஸோ அல்வாவை நக்கி சாப்பிட்றாங்க நக்வி சரியா நக்கி நக்கி சாப்பிட்றாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ பப்ளிஷ் பண்ணுறது வந்து டைமண்டு பாக்கெட் புக்ஸ் ஓகேவா அப்புறம் ரெலண்ட்லஸ் ஆட்டோபயோகிராஃபி வந்து யாரோடதுன்னு பார்த்தோன்னா யஸ்வந்த் சின்ஹா சரியா யஸ்வந்த் சின்ஹா சரியா ஸோ சரி இதை எப்படி ஞாபகம் ரெலன்ட்லெஸ்ஸை வந்து ரெஸ்ட்லெஸ் அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ ரெஸ்ட்லெஸ்னால் சின்ன சின்னதுன்னு வச்சுக்கோங்க சின்ன்கா சின்ன சின்னதாக சரியா சின்ன சின்ன இது வந்து ரெலன்ட்டாக இது வச்சுக்கோங்க ஓகேவா அப்படி இல்லைனா இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க சரியா சரி எஸ்வந்துன்னு இருக்குல்ல எஸ்வந்தில் வாண்ட்டு இருக்குது பாருங்களேன் வண்ட் சரியா ஸோ வான்ட் ஸோ எது ரெலவெண்ட்டாக வாண்டட் போட்டிருக்காங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க சரியா எது ரெலவெண்டாக ரெலன்ட்லெஸ் வாண்டட் சரியா வாண்டட் அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க ரிலீஸ் பண்ணது பிரணாப் முகர்ஜி சரியா ஸோ அடுத்து கல்கட்டா நைட்ஸ் கல்கட்டா நைட்ஸ் வந்து ஹேமந்திரகுமார் ராய் சரியா ராய் ஸோ ஹிந்தியில் ராய்னா என்ன சொல்லுவாங்கன்னா கல்லுன்னு சொல்லுவாங்க இங்கேயும் பேர் வந்து என்னது கல்கட்டா கல் அப்படின்னு யா வச்சுக்கோங்க ஸோ கல் சரியா ஹேமந்திர ராய் சரியா ஸோ ட்ரான்ஸ்லேட் பண்ணது யாருன்னா ராஜ சௌத்ரி சரியா ராஜா சௌத்ரி வந்து இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறாரு பெங்காலியில் ட்ரான்ஸ்லேட் பண்ணது வந்து ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட்டு வந்து எழுதி இருக்காங்க யார்னா ஹேமந்திரகுமார் குமார் ராய் தான் எழுதி இருக்கார் சரியா இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணது யார்னா ராஜா சௌத்ரி சரியா இங்கிலீஷில் ஒரு ராஜா தான் அதை ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்காரு வச்சுக்கோங்க அப்புறம் ஒய் விஆர் சேயிங் நோ சிஏஏ நோ என்ஆர்சி நோ என்பிஆர் சரியா மம்தா பேனர்ஜி சரியா ஏன் இவங்க இதுல என்ன வருது எல்லாமே நோ நோன்னு வருதுல்ல ஸோ அப்போ என்ன பண்ணிடுவாங்க பேன் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம் ஸோ நோ நோன்னு வந்துச்சுன்னா ஏதோ பேன் பண்ணிட்டாங்க எல்லாத்துக்கும் இவங்க வந்து நோ நோ சொல்லி பேன் பண்ணிட்டாங்க ஸோ பேனர்ஜி மம்தா பேனர்ஜி சரியா சரி ஓகே இதோட வந்து புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ் ஜேன் மன்தோட புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ் ஈஸியாக எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நான் பிப்ரவரி மன்தோட புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸு அப்படியே சப்ஸ் கன்சிக்யூட்டிவாக வந்து மார்ச்சுக்கும் நான் வந்து பண்ணுறேன் ஓகேவா அப்லோட் பண்ணுறேன் ஸோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ பார்த்துக்கோங்க ஏன்னா புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ் வந்து ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக கேட்குறாங்க ஓகேவா சரி பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க் யூ